வணக்கம் டு சமையல் புதிதன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருண் என ரெசிபி பார்க்க போகிறோங்க. பார்த்ததும் நாவில் எச்ச ஊற வைக்கும், சாப்பிட தூண்டும் நெத்திலி கருவாடும் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரையை நீங்கள் ஒன் டைம் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி கருவாடுனால எப்பயும் இது போல தாங்க செய்வீங்க. அற்புதமான சுவையில் இருக்குங்க. இதை சைஸாகவும் சாப்பிட்லாம், இதை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாங்க. அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இப்போ வாங்க இந்த ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இப்போ அதில் தண்ணி கொஞ்சமாக சுட தண்ணி சுடுபடுத்தி ஊற்றிருக்கேங்க. ரொம்பவும் தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது, கைப்பொறுக்கிற சூட்டில் இருக்கணுங்க இந்த தண்ணி. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளஞ்சி விட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. கருவாடில் கல் மண் தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் போயிடும். அதோட உப்பு சுவையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுவும் போயிடுங்க. இது போல் சுட தண்ணி வச்சு சேர்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கருவாடு நல்லா வெந்த மாதிரி ஆகிடுங்க. அதனால் வெதுவெதுப்பான சூட்டில் தாங்க இந்த கருவாடை சேர்க்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டு அப்புறம் நல்லா தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் தாளாரமாகவே தேவைப்படுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சதும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்க வாசனைக்கு, பூண்டு வந்து ஒரு 20 பல்லு வெள்ளை பூண்டு, தோலை நீக்கிட்டு தட்டிட்டு சேர்த்துக்குங்க. தட்டிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது வறுபட்டதுக்கு அப்புறம் இதோட சின்ன வெங்காயம், 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி ஒரு 1/2 சேர்த்தா போதுங்க, ரொம்பவும் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாங்க, புளிப்பு சுவை அப்புறம் அதிகமாக இருக்கும். 1/2 தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதை வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவாடை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கருவாடை வெந்நீரில் போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ ஊற வச்சு கழுவுனதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாகிடுச்சு பாருங்க. இதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டில் எப்பவுமே உப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேங்க. நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரியாக இருந்தால் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 10 செகண்டுக்கு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க, கையில் அப்படியே கொஞ்சமாக அப்படியே தெளித்து விடணுங்க. ஒரு 1/4 டம்ளர் விட்டால் போதுங்க. தண்ணி தெளித்ததுக்கப்புறம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இடையில் கலந்து விட்டுட்டுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் தெளித்தோம், ஆல்ரெடி இது குட்டி கருவாடுன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் நம்ம வேறு வெந்நீரில் வேறு போட்டு எடுத்ததுனால சீக்கிரம் வேகணும், அதனால் தண்ணி கொஞ்சமாக தாங்க ஊற்றணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு கருவாடு, நல்லா கம கமனு வாசத்தோடு இருக்குங்க. வீடு சும்மா நம்ம ஒரு 100 கிராம் கருவாடு தாங்க செய்கிறோம், ஆனால் வாசம் பார்த்திங்கன்னா இந்த தெருவே மணக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சுவையும் அதிகமாக இருக்கும். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் கருவாடை செஞ்சு பாருங்கள். இந்த கருவாடை பற்றி நெத்திலி கருவாடை தான் செய்யணும் அவசியம் கிடையாது, எந்த கருவாடை வேணாலும் நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சு பார்க்கலாங்க. இதை பார்த்தீங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ஒரு அருமையான சுவையில் இருக்கும். இன்னும் ரசசாதம், சாம்பார் சாதம், கீரை சாதத்துக்கு இன்னும் பக்காவாக இருக்குங்க. நீங்களும் இது போல் நெத்திலி ஃப்ரையை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.